நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி பனிரெண்டு ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய தானங்கள் என்ன தெரியுமா மேஷம் மேஷ ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் செய்ய வேண்டும் சிவன் கோவில் வாசல்களில் உள்ள ஏழைகளுக்கு தவறாமல் தானம் செய்ய வேண்டும் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் சாம்பார் சாதம் தானம் செய்ய வேண்டும் இதனால் செல்வம் பெருகும் மேலும் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு உங்களால் முடிந்த பொருட்களை தானம் செய்வதால் முன்னேற்றம் ஏற்படும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் தவறாமல் பித்ரு வழிபாடு செய்ய வேண்டும் புதன்கிழமைகளில் பெருமாளை தரிசனம் செய்து வெண்பொங்கலை தானமாக கொடுங்கள் எல்லாவித செல்வமும் தேடி வரும் கடகம் கடக ராசிக்காரர்கள் பசுமாட்டுக்கு உணவு தானம் செய்வதை வழக்கமாக கொள்ள வேண்டும் இது குடும்பத்தில் வறுமையை விரட்டி செல்வத்தை சேர்க்க உதவும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் ஏழை எளியோர்களுக்கு அடிக்கடி தயிர் சாதம் தானம் செய்ய வேண்டும் இதனால் உங்கள் மனதில் அமைதி ஏற்படும் கண்ணி கன்னி ராசிக்காரர்கள் குரு பகவானை தவறாமல் வழிபட வேண்டும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கோதுமையாலான இனிப்பு மற்றும் உணவுப் பொருட்களை தானம் செய்ய வேண்டும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு விநாயகர் வழிபாடு கை கொடுக்கும் ஆதரவற்ற மாணவ மாணவிகளுக்கு படிப்பு உதவித்தொகை தானமாக கொடுப்பதால் உங்கள் வாரிசுகளுக்கு நல்லது விருட்சகம் ராசிக்காரர்கள் தங்களால் என்ற அளவு மாற்றுத்திறனாளிகளுக்கு தானம் செய்ய வேண்டும் தனுசு தனுசு ராசிக்காரர்கள் தவறாமல் முருகனை வழிபட வேண்டும் குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை அணிவித்து பிறகு பக்தர்களுக்கு தானம் செய்யலாம் மகரம் மகர ராசிக்காரர்கள் ஏழை பெண்களின் திருமணத்துக்கு உங்களால் முடிந்ததை தானமாக கொடுங்கள் கும்பம் கும்ப ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு கதம்ப உணவை அடிக்கடி தானமாக கொடுக்க வேண்டும் மீன ராசிக்காரர்கள் பௌர்ணமி நாட்களில் சிவ தரிசனம் செய்வது நல்லது ஏழை மாற்றுத் திறனாளிகளுக்கு உதவினால் புண்ணியம் அதிகரிக்கும் மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி